வணக்கம் நேயர்களே நாம் முந்தைய நிகழ்ச்சிகளில் தமிழ்நாட்டு நாயினங்களை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து பார்க்கறதுனா நம்ம வந்து வெளிநாட்டு நாயினங்கள் அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எவ்வாறு தேர்ந்தெடுக்கணும் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் முன்னாடியே சொன்னபடி பார்த்தா நாயினங்களை மூன்று வகையா நம்ம பிரிச்சிருக்கோம் ஒன்னு வந்து மினி பிரீடு மீடியம் பிரீடு லார்ஜ் பிரீடு மினி பிரீடுங்கிறது எப்படினா வந்து சின்ன வகையான நாய்கள் அதாவது அதனுடைய அடல்ட் பாடி weight பாத்தீங்கன்னா 10 கிலோக்குள்ள தான் இருக்கும் அத தான் வந்து நம்ம மினி பிரீடுன்னு சொல்றோம் மீடியம் பிரீடுங்கிறது பாத்தீங்கன்னா வந்துட்டு 10 கிலோல இருந்து 25 கிலோ weight உள்ள அடல்ட் பாடி weight உள்ள நாயினங்கள் அதெல்லாம் வந்துட்டு மீடியம் பிரீட்ஸ் லார்ஜ் பிரீட்னு பாத்தீங்கன்னா அதனுடைய அடல்ட் பாடி weight பாத்தீங்கன்னா 25 கிலோக்கு மேல இருக்குறதா 25 கிலோல இருந்து 100 கிலோ லார்ஜ் பிரீட் ஆர் ஜெயின் பிரீட்னு சொல்வோம் சோ இதுதான் வந்து இது பொதுவா பாத்தீங்கன்னா நாய்கள் வந்து அதனுடைய லைஃப் ஸ்பான் வாழ்க்கை எதனா மினி பிரீடுக்கு பாத்தீங்கன்னா வந்து 14 ல இருந்து 15 இயர்ஸ் ஆவரேஜா இருக்கும் எந்தவித சிஸ்டமிக் இன்வால்வ்மென்ட் இல்லனா வந்துட்டு 14 ல இருந்து 15 இயர்ஸ் வரை சாதாரணமா வாழும் லார்ஜ் பிரீட் பெரிய பிரீட் அல்லது மீடியம் பிரீட் பாத்தீங்கன்னா அதனுடைய லைஃப் ஸ்பான் வந்து 1 ஆர் 2 இயர்ஸ் குறஞ்சிரும் 12 இயர்ஸ் தான் ஆவரேஜ் சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்குற நமக்கு வந்து 6 ல இருந்து 8 மணி நேரம் நமக்கு தூக்கம் சொல்றாங்களே அது மாதிரி டாக்களுக்கு பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 10 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது 10 to 12 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது சோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மூணு வகையான இனங்கள்ல மினி பிரீட் லார்ஜ் பிரீட் மீடியம் பிரீட் இதல வந்து இன்னைக்கு வந்து மினி பிரீட பத்தி நம்ம பார்க்கலாம் மினி பிரீட்னா என்னென்ன பிரீட்கள்லாம் வருது மினி பிரீட்ல பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா பார்க்கலாம் ஒரு காலத்துல அந்த ஒரு ஃபோனுக்கு ஆட் வருமே அது மாதிரி பக்னு சொல்லக்கூடிய ஒரு நாயினம் அது பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிச்சு அந்த நாய் பயங்கர ஃபேமஸா இருந்தது இப்போ நிறைய பேர் அத வாங்குறதுக்கு யோசிக்கறாங்க ஏன்னா அதுல சில பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குது அந்த நாய்கள்ல வந்து பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குது என்ன அந்த பக்ல என்ன பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குது அந்த பக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மூக்கு துவாரம் வந்து ரொம்ப சிறுசு மூக்கு துவாரம் சிறுசு அதனால வந்து அது மூச்சு விடுறதுல வந்து கொஞ்சம் எப்பவுமே கஷ்டப்படும் இது வந்து பிராக்கியோசெஃபாலிக் சிண்ட்ரோம் சொல்வாங்க இதெல்லாம் வந்து பிராக்கியோசெஃபாலிக் பிரீட்ஸ் கொஞ்சம் நீங்க கழுத்தை வந்து அழுத்தி பிடிச்சிட்டா கூட டப்புன்னு வந்து அந்த நாய் வந்து மயங்கி விழுந்துரும் மூச்சு விட முடியாம மயங்கி விழுந்துரும் இன்னும் பாத்தீங்கன்னா சில நாய்கள் வந்து ஓனர் வந்து தெரியாம அழுத்தி பிடிச்சு அந்த நாய்கள் வந்து இதாவே ஆயிருக்குது சோ இத வந்து இந்த நாய்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கறணும் என்னன்னா வந்து கழுத்துல காலரோ அல்லது இறுதிக்கு நீங்க ட்ரீட்மென்ட் பண்ணும்போதோ அல்லது வந்து ஏதாவது அந்த அனிமலை ஹேண்டில் பண்ணும்போது கழுத்து பகுதியை வந்து அழுத்தி பிடிக்க கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரண்டாவது பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐபால் பாத்தீங்கன்னா ப்ரோட்ரூடா இருக்கும் ஐபால் பாத்தீங்கன்னா முழிச்சு ஐபால் வெளியில இருக்கும் ஃபேஸ் இல்லாதனால என்ன ஆகும்னா ஈஸியா போய் வீட்ல நீங்க ஃப்ரீயா விட்டீனா போய் எங்கயாவது போய் முட்டிக்கும் முட்டிடும்போது ஃபர்ஸ்ட் அது டேமேஜ் ஆகுறது வந்து ஐயில தான் ஐயில பாத்தீங்கன்னா கார்னியல் அல்சர் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கண்ணுல போய் குத்திக்கிறோம் கண்ணுல குத்திக்கிட்ட உடனே என்ன ஆகும்னா கண் வந்து ஒன்னு ஒயிட்டா மாறிடும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர அதிக வாய்ப்பு உண்டு இது ரெண்டு தான் வந்து இந்த பகுனத்தை பத்தி மத்தபடி பார்த்தா மத்த எந்தவித குறைபாடுகள் கிடையாது நம்மளோட வெரி கம்பானியன் பிரீட்னு சொல்வாங்க கம்பானியன் அனிமல்னா அத நம்ம எங்கே போறோமோ அங்க பின்னாடி வந்துட்டே இருக்கும் வேற இது மற்ற ப்ரொசீஜர்கள் அப்படினா இதுக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நாட்டின நாய்களுக்கு போட்ட தடுப்பூசிகள் இதற்கு கண்டிப்பாக செலுத்த வேண்டும் பாத்தீங்கன்னா 6 வாரத்துல வந்து பார்வோ என்ற இரத்த கழிச்சல் நோய்க்கும் டிஸ்டம்பர் என்ற வலிப்பு நோய்க்கும் 6 வாரத்திலும் 9 வாரத்திலும் 12வது வார வயதிலும் 16வது வார வயதிலும் கண்டிப்பாக போட வேண்டும் மீண்டும் 3வது மாதத்தில் வெறி நோய்க்கான தடுப்பூசி போட வேண்டும் இந்த தடுப்பூசிகளை ஒவ்வொரு வருடமும் நாம் பூஸ்டர் டோஸாக ஆனுவல் பூஸ்டராக நாம் போட வேண்டும்